இப்போ இந்த காலத்தில் பிள்ளைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வருகிற மனநிலையினால அவங்க தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த சோசியல் மீடியா, சமூக ஊடகம், அதில் இந்த தற்கொலை செய்திகள் நிறையா வருது. அதில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. எனக்கு நல்லா வண்டி ஓட்டுறதுல ஆர்வம் உண்டு. டீச் யுவர் சில்ட்ரன் டு லேர்ன் ஃபெயிலியர்ஸ். கத்தர் எப்படியாவது செய்வார், அவர் கைவிட மாட்டார். I feel that kids have become very sensitive and recent news about children committing suicide for petty things are alarming. How as a Christian parent we can prevent this? அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த காலத்துல பிள்ளைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கறாங்க, டீச்சர்ஸ் சொல்றதுக்கு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்காக இருக்கலாம், பேரண்ட்ஸ் சொல்ற காரியங்களுக்காக. அது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிது பிள்ளைங்களை. ஒரு கிறிஸ்துவ பேரண்டா நம்ம எப்படி இந்த காரியத்துல இருந்து பிள்ளைங்களை ப்ரிவென்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதே க்வெஸ்சன் நம்ம சிஸ்டர் சோஃபியா அவங்களும் கேட்டிருக்காங்க. பிள்ளைகளின் குழப்பம் நிறைந்த மனநிலை, அதன் நிமித்தமாக வருகின்ற தடுமாற்றம் அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிறதா? இதனை பெற்றோர் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பானு அக்காவும் கேட்டிருக்காங்க. பிள்ளைகளுக்கு வருகிற மனநிலையினால அவங்க தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை பேசும்போது கூட, என்ன அறியாமலே வி ஆர் கெட்டிங் இன் டு அ கைண்ட் ஆஃப் அ டிப்ரெஷன். அது ஏன் அப்படின்றதில் நிறைய ப்ரெஸ்ஸிங் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ஸ் நெடுகவே தான் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அறியாமல் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகிறோம். தற்கொலை அப்படின்றது அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. கர்த்தரை அது விரும்பலைன்னு தெரிஞ்சும் நம்மளை அறியாமல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் சில்ட்ரன் அவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கும் என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்துல ஒரு கேள்வி இருக்கு. இதுவும் இதற்கு துணையா இருக்குமான்றது தெரியல. இன்னொரு பிள்ளை அவங்க கேட்கும் போது அந்த பிரஷர் ஆஃப் த சரௌண்டிங் அண்ட் த ஃபேமிலி தாங்க முடியாம அவங்க கேட்கிற ஒரு வை ஆம் ஐ பார்ன் இன் திஸ் ஃபேமிலி அப்படின்னு பிள்ளைங்களும் கேட்கறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மன அழுத்தத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு அதிகமாக இந்த சோசியல் மீடியா, சமூக ஊடகம், அதில் இந்த தற்கொலை செய்திகள் நிறையா வருது. பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், இன்னும் பெரியவர்கள், ஒரு கடன் பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஒரு காதல் தோல்வி, இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்னு. இதில் உள்ள ஒரு பெரிய தீமை என்னவென்றால், இந்த செய்திகளை திரும்ப திரும்ப படிக்க படிக்க ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லுவோம். அதே போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிள்ளை தேர்வில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தவறான முடிவை எடுத்திருக்குமானால், இன்னொரு பிள்ளை நான் ஃபெயில் ஆயிடுவனோ என்று நினைத்து அந்த தவறான முடிவை எடுக்கு. நான் சொல்கிறவங்களுக்கு புரியும் என்று தெரியும். ஏன்னா அந்த ஊடகத்தில் இந்த செய்திகள் அதிகமாக பரவுகிறபடியினால அது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகோ, இப்போ கடன் பிரச்சனை, கடன் கட்ட முடியலன்னு என்ன சார் செத்து போடலாமா, ஒரு யோசிக்கிறேன். இந்த செய்திகளை குறித்து அதிகமாக பேசுவது, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இதனுடைய ஒரு தாக்கத்துக்கு முக்கிய காரணம். இதை தங்களை அந்த சூழ்நிலை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவள் ஃபெயில் ஆகிட்டா, ஆனால் நிந்தையை தாங்க முடியாமல் ஒரு முடிவு எடுத்துட்டா, நான் ஃபெயில் ஆயிடுவேன், அப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி செய்தாள். இது ஒரு முக்கியமான காரணம் என்று நினைக்கிறேன். இன்னொன்று, சமீபத்தில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன், சிறு வயது முதற்கொண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், படிப்பில் எல்லா வகுப்புலையும் ஃபஸ்ட்டு வரும், ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரி நல்லா காலேஜ் படித்தான், நல்ல மார்க்கு, மதிப்பெண்கள் அவனுக்கு. அதே மாதிரி நல்ல திருமணம், அந்த பிள்ளையும் ஒரு நல்ல ஃபேமிலி பேக், அவளும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில் வேலை கிடைக்குது, நல்ல வேலை, நல்ல கை நிறைய சம்பளம், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த வேலை அவன் கையை விட்டு போயிடும். அந்த வேலை நடந்த நிகழ்வு, அந்த வேலை கைவிட்டு போன உடனே அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம துப்பாக்கி எடுத்து மனைவியும் குழந்தையும் சுட்டுட்டு தண்ணியும் சுட்டு, அதுக்கு மனைவியும் முதலாவது இசை என்ன செத்து போயிடலாம், வேலை போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க, வேலை போயிடுச்சு என்ன செய்யணும் தெரியல. அப்ப வேலை போயிட்டுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நம்ம ரொம்ப என்னத்துக்கு ஃபோக்கஸ் பண்றோம், சக்சஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
நல்ல மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் வரணும், வாழ்க்கையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். இந்த வாழ்க்கையில் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோமா? ஃபெயிலியரை எப்போ பிள்ளைங்க ஹேண்டில் பண்ண படிப்பாங்க? வாழ்க்கையில் ஃபெயிலியர் வந்தால் தான் படிப்பாங்க. அந்த ஃபெயிலியர் வர்ற சிச்சுவேஷனை ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆக்கக்கூடாது. எனக்கு ஒரு தகப்பனை தெரியும், அந்த பிள்ளைங்க அவருடைய பிள்ளைங்க நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. இந்த பிள்ளைங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பஸ்ட். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது, இந்த ஸ்கூலில் 35 மார்க் பாஸ்னா நீ 35 எடுப்போதும், இல்லை இல்லை இந்த ஸ்கூலில் 50 மார்க் தான் பாஸ்னா நீ 50 மார்க் எடுப்போதும், இல்லை இந்த ஸ்கூலில் 100க்கு 100 எடுத்தால் தான் பாஸ்னா நீ 100க்கு 100 எடு. என்ன பாஸ் மார்க் சொல்கிறாங்களோ ரெட் லைன் வராமல் பார்த்து அதுக்கு மேலே நீ ஒன்றும் கஷ்டப்படாது. ஒருவேளை இந்த ஸ்கூலில் 50 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, உன்னால 50 மார்க் எடுக்க முடியலன்னா கவலைப்படாத, இன்னொரு சாதாரண ஸ்கூல்ல நான் சேர்த்து. அந்த தகப்பனுடைய ரெண்டு பிள்ளைகளும் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிருக்கு. அப்ப அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு, அவர் இப்படி எல்லாம் பெரிய செமினார்லாம் அவர் அட்டன் பண்ணது இல்லை, ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போற. நீ 100க்கு 100 எடுத்தே ஆகணும், நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டே வந்து ஆகணும் அப்படின்னு மிரட்டார். 35 மார்க் பாஸ் மார்க்னா 35 எடுப்போதும், அது கூட உனக்கு எடுக்க முடியலன்னா விட்டு பரவாயில்ல வேற ஸ்கூல்ல உன்னை சேர்த்து. அப்ப அந்த பிள்ளைங்க பாடத்தை படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த பாடத்தை ஃபேஸ் பண்ண. அதனால பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் வராம இருக்கணும்னா சக்சஸுக்கு நேராக டிரைவ் பண்ண ஃபெயிலியரை சமாளிக்க சிறு வயதிலேயே சொல்லி. அப்போ ஒரு ஃபெயிலியர் வரும்போது இப்ப திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல, தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஃபெயிலியரை சமாளிக்க அவர் பழகி இருந்தா இந்த வேலை பண்ண இடத்துல என்ன செய்யலாம், இந்த வேலை போன இடத்துல என்ன செய்யலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் நினைவுக்கிறதுனால சொல்றேம்மா. உழைத்து வரும் முன்பாக இந்த சூழ்நிலை, நம்ம சபை ஆரம்பிக்கும் முன்பாக வேலையை ராஜினாமா பண்ணியாச்சு, உழைத்து கொண்டாச்சு, இப்போ வேற ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது, அடுத்த அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எனக்கு நல்லா வண்டி ஓட்டுறதுல ஆர்வம் உண்டு. அப்போ அம்மாட்ட நான் என்ன சொன்னேன், அம்மா இவன் திரும்ப வேலைக்கெல்லாம் ஊழியர் செய்யணும், வேலைக்கெல்லாம் போகல, நான் ஆட்டோ ஓட்டுறேன், பகல ஆட்டோ ஓட்டி நான் சம்பாதிக்கிறேன், நைட்டில் எங்கேயாவது பிரசங்கத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேம்மா. இப்போ அம்மாவும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸாக்ட் பண்ணாமல் என் மேலே ஒரு அழுத்தத்தை செலுத்தாமல் சரிப்பாங்கிறாங்க. அவங்க மன அழுத்தம் வராமல் போயிடுது. சரி இந்த வேலை இல்லைன்னா என்ன, என்னால் இன்னொரு வகையில் சம்பாதிக்க முடியும், ஒரு ஆட்டோ ஓட்டியாவது என் குடும்பத்தை நடத்திக்கிறேன், அதுக்கு என் மனநிலை அன்றைக்கு ஆயத்தமாக இருந்தது, அது ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போகல. அப்போ ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது என்று சொன்னார். டீச் யுவர் சில்ட்ரன் டு லேர்ன் ஃபெயிலியர்ஸ். கத்திர எப்படியாவது செய்வார், அவர் கைவிட மாட்டார். அப்போ நம்ம வேறொரு இடத்த நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவர் வழி திறப்பார், இந்த வழி முடியலைன்னா இன்னொரு வழி உண்டு, ஒரு வழியை அரைச்சா இன்னொரு வழியை அவர் திறப்பார், ஆண்டவர் பார்த்துக்குவார். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெறும் சக்சஸுக்கு நேராக உங்கள் பிள்ளைங்களை ட்ரைவ் பண்ணாதீங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கறது தேவன், அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வர்றது, செகண்ட் வர்றது, இந்த மேட்சில் ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. உங்களை அநேகர் பாரிஸ் பெக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய டென்னிஸ் பிளேயர். இன்றைக்கும் அவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன், பெரிய டென்னிஸ் பிளேயர். அந்த பாரிஸ் பெக்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் இவ்வளோ சக்ஸஸாக இருக்கேன், ஆனால் அடிக்கடி எனக்குள்ள சூசைடல் டெண்டன்சி வருது, நான் ஏன் இருக்கணும், இந்த உலகத்தில் உள்ள சக்ஸஸ் நமக்கு எண்டு கிடையாதுங்க. இன்னொரு எவரெஸ்ட் கிளைம்பர், எவரெஸ்ட் மலையில் ஏறின ஒருவர், அவர் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டைமில் எவரெஸ்ட் ஏறினவர், அதுக்காக ரொம்ப பயிற்சி எடுத்து எவரெஸ்ட் ஏறினார். அவர் எவரெஸ்டில் ஏறிட்டு அந்த ரெக்கார்ட் உண்டாக்கின பிறகு அவர் கீழே வர்றார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த எவரெஸ்ட் உச்சியில் இருக்கும்போது என்ன நினச்சிங்க, வென் யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் எவரெஸ்ட் வாட் வாஸ் இன் யுவர் மைண்ட், நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப வேதனையோட சொன்னார், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்க மாட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, எவரெஸ்ட் ஏறினவர், அந்த சாதனையை செய்தவர் அடுத்த வினாடி கீழே இறங்க தானே ஆரம்பிக்கணும், அதுக்கு மேலே ஏற முடியாது இல்லையா, ஏற தெரிஞ்சிட்டு இறங்க தெரியலன்னா வாழ்க்கை இல்லைங்க. அதனால் மன அழுத்தம் வெறும் சக்ஸஸில் இல்லை பிரியமானவர்களே. நான் நிறைய பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன், கேம்ஸ் விளையாடணும், நம்ம தான் வின் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், நம்ம விளையாடணும்னு நினைக்கணும், நல்லா விளையாடணும். இந்த கேம் முடிஞ்ச பிறகு யார் ஜெயிச்சா யார் தோத்தா என்பதை விட நான் நல்லா விளையாடினேன், ஐ பிளேட் மை பெஸ்ட். நான் ஆசிரியராக இருக்கும்போது என் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்,
எப்சிபா கிறிஸ்டிட்ட சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு வரணும்னு ட்ரை பண்ணாதீங்க, பெஸ்ட்டு செய்யணும்னு ட்ரை பண்ணுங்க. யூ மே கெட் 35 மார்க்ஸ் அண்ட் கம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் லெஸ் தேன் யூ. இன்னும் 65 மார்க் விட்டுட்டீங்க, யூ காட் ஒன்லி 35, யூ கம் ஃபர்ஸ்ட். மற்றவங்கெல்லாம் மோசமாக செஞ்சாங்க, அவ்வளோதானே, அதில் பெருமை இல்லை. நான் 100க்கு 100 வாங்கினேன், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போது உங்களுடைய இதை ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு பல பெஸ்ட்டுங்கிறதுக்கு போயிடுங்க. ஐ ஹவ் டன் மை பெஸ்ட், திஸ் இஸ் மை பெஸ்ட், அவ்வளோதான். நான் நல்லா விளையாண்டேன், யாரோ நான் நல்லா பண்ணேன், அவன் என்னை விட நல்லா விளையாண்டான்னு ஜெயிச்சிட்டான். நான் ஹாக்கி விளையாடும்போது கூட ஆப்போனன்ட் கோல் போட்டால் நான் முதல்ல கை தட்டுவேன், ஆப்போனன்ட் கோல் போட்டான்னா நான் முதல்ல கை தட்டுவேன், லெஃப்ட் பேக்காக இருப்பேன், என்னை தாண்டி தான் அப்படி கோல் போட்டிருக்கணும். எத்தனையோ பேர் கேலரியிலேருந்து எனக்கு திட்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறதான் சரி என்று நான் சொல்ல விரும்பலை, ஆனால் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, இந்த மன அழுத்தம் ரொம்ப குறைஞ்சிரும். சக்ஸஸுக்கு நேராக பிள்ளைகளை ட்ரைவ் பண்ணாதீங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கறது தேவன். இது மன அழுத்தத்திலேருந்து கூடியது நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும். இன்றைக்கு முதல்ல சொன்னது திரும்ப நினைவுபடுத்துகிறேன், இந்த ஊடகங்களில் சூசைட் ஒரு சொல்யூஷனாக அநேகர் எடுக்கிறது பரவுகிறபடியினால், நீட்டில் பாஸ் ஆகலையா உடனே, இது கிடைக்கலையே உடனே, அந்த மன அழுத்தத்துக்கு நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. கிடைச்சா நல்லது, நான் ஐ ட்ரை மை பெஸ்ட், இல்லைன்னா வாட் த வே காட் இஸ் கெப்ட் ஃபார் மீ, எனக்கு தேவன் வைத்திருக்கிற வழி என்ன, நடத்தல என்ன செய்யலாம், அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் தெரிந்து கொள்வதை உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்.